Hi Guys, Good evening! நேற்றைய செய்திகளில் ஒரு விசித்திரமான ஒரு செய்தி வந்தது இன்னும் சொல்லப்போனால் ஒரு வேதனையான செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழகத்தில் வேகமாக வளர்ந்து வர ஒரு அரசியல் கட்சி சில பள்ளி மாணவர்களை கடத்திக்கிட்டு போய் தாங்கள் நடத்துகிற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் நிற்க வச்சுருந்துருக்குறாங்க இது வந்து ஒரு பெரும் பதட்டத்தையே அந்த ஊரில் ஏற்படுத்தியிருச்சு நாம் தமிழர் கட்சி செய்த இந்த காரியத்தால், தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுமையும் உள்ள அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு பெருத்த அவப்பெயர் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறதான் உண்மை இதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் வாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற தாழக்குடிங்கிற ஒரு ஊர்ல நேற்று காலையில பள்ளி மாணவர்களை யாரோ ஒருத்தர் காரில் ஏற்றிக்கிட்டு கடத்திட்டு போயிட்டதாக ஒரு தகவல் ஊர் பூரா பரவுது அதுவும் ரெண்டாவது நான்காவது படிக்கிற பச்சிலம் குழந்தைகளை கடத்திட்டு போயிருக்கிறாங்க இந்த செய்தி தீயா பரவியது ஊர்ல உடனே தங்களது குழந்தை தான் கடத்திட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற அச்சத்துல தாழக்குடி மேல்நிலை பள்ளியில் படிக்கிற அத்தனை மாணவர்களுடைய பெற்றோர்களும் அங்க விரைந்து போறாங்க பதட்டத்தோடு போனவங்க தங்களுடைய மாணவர்கள் அங்க பள்ளியில இருக்கிறாங்களான்னு தேடும்போது கடைசியில அங்க பார்த்தா ஒரு ஏழு மாணவர்கள் அதுவும் இரண்டாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற ஏழு மாணவர்களை காணா அப்படிங்கிற செய்தி கேட்டு அனைவருமே பதறாங்க உடனே அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியருக்கு செய்தி போகுது அவர் அங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு உடனடியாக மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தகவல் கொடுக்கப்படுது மாவட்டம் முழுவதுமே அந்த பரபரப்பு தொற்றிக்கொண்டது அந்த சமயத்தில் தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கிறத கவனித்த சிலர் அதுல ஒரு ஏழு பள்ளி மாணவர்கள் அதுவும் ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது படிக்கிற சின்னஞ்சிறு குழந்தைகள் அந்த ஆர்ப்பாட்டத்துக்குள்ள நிக்க வச்சிருக்கிறத போலீஸுக்கு தகவல் கொடுத்து போலீஸ் உடனடியாக விசாரிக்கும் போது அந்த ஏழு மாணவர்களையும் நாம் தமிழர் கட்சியினர் அங்க கடத்தி கொண்டு வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வச்சதாக தகவல் வருது அந்த மாணவர்கள் மீட்கப்பட்டு பெற்றோர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டாங்க மாணவர்களை கடத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் செயலாளர் ராகுல் என்பவரை ஆரல்வாய்மொழி காவல் நிலையத்துக்கு அழைச்சுக்கிட்டு போனாங்க இதற்கு அங்கு கூடியிருந்த நாம் தமிழர் தம்பிகள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் தெரியுது விசாரணையில பள்ளி சிறுவர்கள் இருவர் நாம் தமிழர் தம்பி ராகுல் அவருடைய உறவினர்கள் அப்படிங்கிறது தெரிய வந்தது அவர் அந்த இரண்டு மாணவர்கள் மூலமாக மேலும் ஐந்து மாணவர்களையும் வளர்ச்சி பிடிச்சு அவங்கள கார்ல ஏத்தி கூட்டிட்டு போய் ஆர்ப்பாட்டத்தில் அங்க நிக்க வச்சிருந்ததாக தெரிய வந்தது பள்ளியிலிருந்து அரசியல் கட்சியின் ஆர்ப்பாட்டத்துக்கு பள்ளி சிறுவர்களை அழைத்து செல்வது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னாலுமே கூட சிறுவர்களின் பெற்றோர்கள் ராகுல் மேல புகார் அளிக்காததால அவரை கைது செய்ய முடியாம காவல் நிலையத்திலேயே அமர வச்சாங்க போலீஸ்காரங்க பள்ளி தலைமை ஆசிரியர் புகார் அளிக்கும் பட்சத்துல பள்ளி சிறாரை கடத்தி துன்புறுத்திய வழக்குல நாம் தமிழர் தம்பி ராகுல் கைது செய்யப்படுவார் அப்படின்னு காவல்துறையினர் தெரிவிச்சாங்க அதே சமயத்துல புகார் எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்காரங்க பெற்றோர்கள்கிட்டயும் ஆசிரியர்களையும் சமரசம் பேசி வருவதாகவும் சொல்லப்படுது தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பள்ளி மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் அழைத்து கொண்டு போய் தங்களுடைய பொதுக்கூட்டத்தில் உட்கார வைக்கிற சம்பவங்களை நம்ம பார்த்துருக்குறோம் அது மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது ஆனால் இந்த சம்பவத்தை அதை போல ஒரு சாதாரண சம்பவமாக நம்ம கடந்து போகவே முடியாத நண்பர்களே பச்சிலம் குழந்தைகள் இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது படிக்கிற அந்த குழந்தைகளுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா அல்லது அவர்களுக்கு நல்லது கெட்டது தான் எதுன்னு தெரியுமா அப்படிப்பட்ட குழந்தைகளை அவர்களுடைய பெற்றோர்களுடைய அனுமதி கூட இல்லாமல் ஒரு காரில் ஏற்றி கடத்திக்கிட்டு போய் ஒரு அரசியல் கட்சி ஆதாயம் தேட முற்படுவதுங்கிறது ஒரு மிக மிக வேதனையான விஷயம் அப்படிங்கிறதான் உண்மை சிறுவர் சிறுமியர்களை குறைந்தபட்சம் பதினான்கு வயது வரைக்குமாவது இப்படிப்பட்ட விஷயங்கள் எதுலையுமே நாம் ஈடுபடுத்தக்கூடாது வேலைக்கு அனுப்பக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறது எதுக்காக சட்டம் இருப்பது எதற்காக அந்த சின்னஞ்சிறு மலர்கள் நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு சைல்டுஹுட்டை நாம பறித்து விட கூடாது அந்த குழந்தை பருவத்துல அந்த குழந்தைகள் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் பலதும் இருக்கு அதற்கு பிறகுதான் அவங்க நல்லது கெட்டது என்ன அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் எடுக்க முடியும் அதற்கு பிறகு அவர்கள் முடிவெடுத்து அவர்கள் என்ன வேணா செய்யட்டும் மக்கள் ஆத்திகர்களாக இருப்பாங்க நாத்திகர்களாக இருப்பாங்க அல்லது இந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அல்லது அந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க நாம் வீட்டில் வெளிப்படையான டிஸ்கஷன் இருக்கிறது வேற வெளிப்படையான கலந்துரையாடல்கள் வைத்துக் கொள்வது வேற ஆனால் பச்சிலம் குழந்தைகளை விவரம் தெரியாத குழந்தைகள் மீது நம்மளுடைய கருத்துக்களை நாம் திணிக்கிறதுங்கிறது அது உண்மையிலேயே அந்த குழந்தைகளுக்கு நாம் செய்யற துரோகமாக தான் கருதணும் அதுவும் ஒரு அரசியல் கட்சி தமிழகத்தில் வேகமாக வளர்ந்து வர்ற அரசியல் தர்மங்களை பேசுகிற ஒரு கட்சி உரிமைகளை பேசுகிற கட்சி அந்த குழந்தைகளுக்கான உரிமைகளை பற்றி கவலைப்படாதது ஏனோ அப்படிங்கிறது ரொம்ப வியப்பா தான் இருக்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது அவங்களுடைய கொள்கையாக இருக்கும் அப்படின்னு நாம் யாருமே கருத முடியாத நண்பர்களே அந்த பகுதியில் அந்த ஊரை சேர்ந்த ஒரு நாம் தமிழர் தம்பி ஏதோ தெரியாமல் ஒரு ஆர்வ கோளாறுல தவறு செய்துட்டதாகவே நம்ம கருதுவோம் அவங்க மாணவர் பாசரை வச்சிருக்கிறாங்க அதுக்கு ஆள் சேர்க்கிறாங்க சேர்க்கட்டும் யாரும் வேண்டாம்னு சொல்லலை எல்லா கட்சிகளிலுமே மாணவர் அணிகள் இருக்கின்றன ஆனால் பெற்றோருடைய அனுமதி கூட இல்லாமல் வீட்டில இருந்து பள்ளிக்கு கிழமன குழந்தைகளை வழியில மடக்கி அவங்கள கார்ல ஏத்திட்டு போய் அவங்கள வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் கூட உட்கார வச்சு உங்களை நீங்க பேசுறத கவனிக்க சொல்லலை நீங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அந்த குழந்தைங்களை நிக்க வைக்கிறீங்களே இது உங்களுக்கு கே நியாயமாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள்லாம் சிந்திச்சு பார்க்கணும் அதுவும் எத்தனை வயது அது ஏழு வயசு எட்டு வயசு ஒன்பது வயசு பத்து வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்னு கொண்டு போய் நீங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தில் நிற்க வைக்கிறீங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் அந்த குழந்தைகளால் அதை சமாளிக்க முடியுமா அந்த பெற்றோர்களுக்கு கூட சொல்லாமல் அந்த பள்ளிக்கு கூட சொல்லாம பெற்றோர்களின் அனுமதி இல்லாமல் நீங்க இப்படி குழந்தைகளை கடத்தி கொண்டு போனது ஒரு மிகப்பெரிய குற்றமாகவே இந்த சமூகம் கருதும் அப்படிங்குறதில் மாற்றுக்க தீர்க்க முடியாது நண்பர்களே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கேட்ச் தம் யங் அப்படின்னு ஆனால் அதுக்காக நீங்க இந்த அளவுக்கு ஒரு ஏழு வயசு பையனை பிடிச்சு கொண்டு போய் ஆர்ப்பாட்டத்தில் நிற்க வைக்கிறதுங்கிறது டூ மச் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நண்பர்களே தயவு செய்து நாம் தமிழர் தம்பிகள் சிந்திக்கணும் நாம் தமிழர் மட்டுமல்ல மற்ற கட்சிகள் அனைவருமே சிந்திக்கணும் குழந்தைகளின் மனதை தயவு செய்து கெடுக்காதீர்கள் அவர்களுக்கு அந்த குழந்தை பருவம் கிடைக்கட்டும் அவர்கள் குழந்தைகள் குழந்தைகளாகவே வாழட்டும் அவங்க மலரட்டும் மலர்ந்த பிறகு அவங்களே முடிவெடுப்பாங்க நல்லது எது கெட்டது எதுன்னு அன்றைக்கு தங்களுக்கு என்ன தேவை நாட்டுக்கு என்ன தேவை எந்த பக்கம் தாங்க நிற்கணும் எதற்காக தாங்க போராடணும் அப்படின்னு சொல்லி அப்பொழுது அவர்கள் சுயமாக

நிலைக்கு அவங்கள ஆளாக்காதீங்க நண்பர்களே ஏதேதோ உரிமைகளுக்காக போராடுகிற நாம் தமிழர் நண்பர்களே குழந்தைகளுக்கும் சில உரிமைகள் உண்டு அப்படிங்கிறத மறந்துராதீங்க தயவு செய்து குழந்தைகளை குழந்தைகளாவே வாழ விடுங்கன்னு கேட்டுக்கிறோம் இந்த விஷயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன் கைஸ் பை பாய்